பிக் பாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேத்தைய எபிசோடுக்கான அன்சீன் வீடியோ பத்தின ரிவ்யூ தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிஷா அண்ட் ரியோ ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. என்னடா என்ன பிராண்ட் பண்ண பாக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை பிராண்ட் பண்ணி எனக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, உன்னை நான் எதுக்கு பிராண்ட் பண்ணோன்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நீ என்ன மொக்கச்சொக்கு குமாரு கடிச்சொக்கு குமாரு நீ ரொம்ப கலாய்க்கிற, என்ன பிராண்ட் பண்ண பாக்குறியான்னு கலாச்சிக்கிட்டே கேக்குறாங்க. உடனே ரியோ கண்ணத்தையே பலார் பலார் நான் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் செட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் ரியோ அர்ச்சனா கிட்டயே பேச போறாங்க. இந்த பக்கம் பாத்துட்டீங்கன்னா சோம்பாலா அஜித் ரமேஷ் அனிதா அஞ்சு பேருமே கார்டன் ஏரியால உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு சமயம் ஒரு பாட்டு அப்படியே அவங்களே லிரிக் போட்டு பாட்டு பாடி கம்போஸ் பண்ணி சோம் வர பயங்கரமா மியூசிக் பிளே எல்லாம் பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி ஒரு ஃபன் மாதிரி பண்றாங்க. மேபி சீசன் 3ல சத்தியமா சொல்லுறேன் அந்த முகேன் பண்ண ஸ்டைல தான் இவங்களும் பண்ண பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ரமேஷ் அண்ட் அனிதா. பக்கத்துல கேப்டன் இருக்கும் போதே அனிதா தூங்கிட்டுறாங்க. உடனே நாய் பயங்கரமா கொலைக்குது. நிஷா உடனே எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு ஓடி வருவாங்க. உடனே பாலா வைஸ் கேப்டன் சரியில்லை, நீங்களும் ஜெயிலுக்கு போக போறீங்க பாருங்க போட்டு அந்த கேமரா அப்படியே கீழே போயிட்டு மேல வருதான். அதனால பதறி போன நிஷா கையில எல்லாம் அடிபட்டுருக்கு. தயவு செஞ்சு இதை போட்டுறாதீங்க போட்டுறாதீங்கன்னு கெஞ்சுறாங்க. வெளில வந்ததுக்கு அப்புறமா ரமேஷ் என்ன புலம்பிட்டே வரேன்னு கேட்கும் போது நடந்தது சொல்றாங்க. உடனே சோம் வந்து பார்த்து போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. தென் அதுக்கப்புறமா ஹால்ல உட்காந்துட்டு சனம் பாலா ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. சனம் வந்து மறுபடியும் அந்த மசாஜ் பண்ண விஷயத்த எனக்கு இழுத்தது பிடிக்கவே இல்ல, நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்த வச்சு எல்லாருமே அதுக்கப்புறமா என்ன கலாய்க்கவே ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதை பத்தி பேசாதீங்க பேசாதீங்க நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், மறுபடியும் இன்னைக்கு மார்னிங் டாஸ்க்ல அதை பத்தி பேசி என்ன டென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த விஷயத்த பத்தி தான் சிவானி கிட்டயும் பாலாஜி கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாலா உங்களுடைய உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க தான் உங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு சனம் வந்து ஒருத்தவங்களை டவுன் பண்ணணும்னா அவங்களை டவுன் பண்ணா பரவாயில்ல, அவங்களுடைய இமேஜ் டவுன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவங்க டவுன் ஆயிடுவாங்கன்னு அவங்க வேணுக்குனே பண்றாங்க அப்படின்னு சனம் வந்து பாலாஜி கிட்டயும் சிவானி கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா ஆரி சோம் கேபி அஜித் நாலு பேருமே பேசிட்டு இருப்பாங்க. அந்த பாஸ் விஷயத்துல ரொம்பவே கேபியும் சரி அர்ச்சனாவும் சரி அப்செட் ஆயிருக்காங்களா, சோ அத பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்களுக்கு பிடிக்காது நீங்க சொன்னதுனால அப்படி ஆயிட்டாங்க போல, சோ இனிமேட் பாத்து பேசுங்கன்னு சொல்லிட்டு ஆரியும் அட்வைஸ் பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு, கன்சோல் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறமா சோம் ரியோவும் எக்ஸ்பிளைன் பண்ணி கேபியை கன்சோல் பண்றாங்க. தென் அதுக்கப்புறமா அர்ச்சனா சிவானி சனம் மூணு பேருமே கார்டன் ஏரியால உட்காந்துட்டு ஆறு பேர் ஆறு வாரத்துல எவிக்ட் ஆவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஏழு பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சூட்கேஸ் வரும் அப்படின்னு இது நடக்க போறதை பத்தி அப்படியே எல்லாரும் மூணு பேரும் பேசிட்டு இருக்கும் போது சிவானி கேட்பாங்க, நீங்க வந்து ஃபைனல்ஸா யார் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லும் போது பாலா ரியோ ரம்யா அஜித் சோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சோம் வரதோ ரியோ வரதோ கொஞ்சம் டவுட் தான், பட் இருந்தாலும் பால ரம்யா கண்டிப்பா வருவாங்க, வெரி ஸ்ட்ராங் பிளேயர், அதுல வந்து பல்வேறு ரீசன் இருக்கு அப்படின்னு வர சொல்றாங்க. இதுல ரம்யா வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப நாளைக்கு நியூட்ரலா இருந்தாலும் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சோ ரம்யாவை பத்தி அவங்க வந்து சனம் சொல்றாங்க, அப்படிலாம் இல்ல அவங்க வந்து ரொம்ப சேஃப் கேமா விளையாடுறாங்க, அது சரியில்லை, மக்கள் மேல ஒரு இமேஜ் கான்சியஸ் வரணும் அப்படின்றதுக்காகவே இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வெளியில இருக்கும் போதே அவங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. சோ எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு அர்ச்சனா சொல்லும் போது இல்ல இல்ல அவங்க பயங்கரமா வேற மாதிரி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு சனம் வந்து அர்ச்சனா சொன்னதை அக்செப்ட் பண்ணாமலே பேசிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா ரம்யா சிவானி அவங்க கால் நடக்குது. இது பத்தி சனம் கேபி வெளில பேசிக்கிறாங்க. அவங்க கேட்காம போனை வச்சிருந்தா பரவாயில்ல, கேட்டு அதுக்கப்புறமா சிவானியும் போன் வச்சிருக்காங்க. சோ அதை பத்தி சின்னதா கேபியும் சனமும் பேசிக்கிறாங்க. அண்ட் சிவானி ரம்யாவும் வெளில வந்துட்டு ஆரி எங்கிட்ட கேட்டாரு நீங்க என் பேரை யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டாரு, நான் இதுக்காக தான் நாமினேட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னேன். சோ அதுக்கப்புறமா அந்த காலை பத்தி சின்னதா டிஸ்கஷனும் ரெண்டு பேரும் பண்ணிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறமா ரம்யா சோம் நிஷா அப்புறம் ரியோ அர்ச்சனா எல்லாருமே பெட்ல படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ரம்யா வந்து அந்த குமார் அந்த மேட்டர்ல இன்னும் நிறைய குமார் யாருன்னு சொல்லிட்டு அப்படியே கலாச்சி கேக்குறாங்க. இதுல குக்கி குமார் யார் அப்படின்னு போது நிஷாவை சோம் சொல்றாரு, அண்ட் வரா குமார் யாருன்னு சொல்லும் போது நிஷாவை சோம் சொல்றாங்க, அண்ட் வரம் குடுக்கிற குமார் யாருன்னு போது சோம் வந்து அர்ச்சனாவை சொல்றாங்க. இதுல நிஷா வந்து அவதான் தேடுதல் குமார், யார் எப்ப மாட்டுவாங்கன்னு தேடிட்டே இருக்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா கொத்தான குமார் யாரு அப்படின்னு போது கொத்தா யார் மாட்டுவாங்களோ அந்த குமார் யாருன்னு கேட்கும் போது உடனே ரியோவை கை காட்டுறாரு. அண்ட் ஷோ குமார் யாரு அப்படின்னு சொல்லும் போது ஆமா அது ஆரிதான், ஏன்னா எப்பவுமே மேக்கப் இந்த வீட்டுல மேக்கப் போட்டுட்டு போற ஒரே ஒரு அஜயன்னா அது ஆரி மட்டும் தான், சோ அவர் தான் ஷோ குமார்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சோறு குமார் யாருன்னு போது ரமேஷா சோம் சொல்றாரு, ஏன்னா எப்பவுமே பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாருன்ட்டு. அதுக்கப்புறமா சாரி குமார் யாருன்னு ரம்யா கேட்கும் போது நான் தான் அப்படின்னு சோம் சொல்றாரு, நான் வந்து ஜென்யூனா சாரி சொல்லுவேன், பிரச்சனை முடிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக சாரி சொல்லுவேன், தப்பு இருந்தாதான் சொல்லுவேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. தென் அதுக்கப்புறமா நிஷா ஸ்டோர் ரூம்ல இருந்து நாமினேட்டட் அந்த ஒரு கார்ட்போர்டு எடுத்துட்டு வராங்க, சிவானிக்கு கொடுக்குறாங்க அனிதா கொடுக்குறாங்க. இதுல சிவானி
வந்து எனக்கு வந்து ரீசன் சொல்லுங்க அப்பதான் நான் மாட்டிக்குவேன், நான் கன்வின்ஸ் ஆனதான் மாட்டிக்குவேன் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான ரீசனை கொடுக்குறாங்க, ஒரு ஒரு மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு ரைமிங் ஒன்று சொல்றாங்க, அது எனக்கு கன்வின்ஸ் ஆகல அப்படின்னு சிவானி சொல்லும்போது மறுபடியும் ஒன்று சொல்றாங்க. சரி ஓகேன்னு மாட்டிக்கும் போது அர்ச்சனா என்னமா இது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை இதுக்கு மேலே அவங்கள பேச விட்டா என் காதில் ரத்தம் வந்துடும், அதனால தான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை சிவானி கலைக்கிறாங்க. இங்கே வெளியில் வந்து அனிதாக்கும் அந்த கார்ட்போர்டை கொடுத்துட்டு போகிறாங்க. இதில் ரியோவோ தேவையே இல்லாமல் ஏன் இப்படி இருக்காருனே தெரியல, எப்போ பாரு ஏதாவது ஒன்று நடந்தால் அதை பற்றி சம்மந்தப்பட்டவங்க கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதே இந்த வீட்டில் ரியோக்கு வேலையாக போயிடுச்சு. ஸோ அனிதா கிட்டே போயிட்டு சொல்கிறாரு, உன்னை எட்டு பேர் என்கிட்ட சண்டை போட்டதுனால நாமினேட் பண்ணாங்கன்னு சொன்னல, அந்த அதில் நாலு பேர் தான் என்னோட இதுலேருந்து பண்ணியிருக்காங்க, மற்ற நாலு பேர் யாருன்றது எனக்கு தெரியாது, உன் கூட இருக்கிறவங்களே தான் ஒன்றையும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அனிதா கிட்டே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் இந்த குரூப் இசத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் போகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா நிஷா ரமேஷ் இவங்களுடைய ஃபோன் கால் கான்வர்சேஷன் வந்தது இல்லையா, அதுக்கப்புறமா ரூமில் அந்த டாஸ்க் ஏரியாவில் வச்சு சில சிரிப்பார் சிறர் அழுவாரா, நல்லா அழுதுகிட்டே சிரிக்கிறியா சிரிச்சுக்கிட்டே அழுவுறியான்னு சொல்லிட்டு நிஷா பேசுறதை வச்சு ரியோ வந்து கலாய்க்கிறாரு. கலாய்ச்சி பயங்கர கடுப்பாக்கி எதையாவது தூக்கி அடிக்கலாமா அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் போறாரு. ஸோ ஒரு வழியாக ஃபன் பண்ணிட்டு இன்னைக்கு டாஸ்க் என்னையோட முடியுது இல்லையா, எல்லாருமே பாய் பாய் கால் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில வராங்க. அதுக்கு முன்னாடி நிஷா நடக்கிற மாதிரி வாக் ஒன்று பண்ணி காட்டுறாங்க, அவருக்கு பின்னாடி ஆரி வந்து நடந்து காட்டுறாரு. இதில் வந்து அவங்க குதிச்சு குதிச்சு நடப்பாங்களாம். ஸோ உங்களுடைய வாக் யாராவது சிவாஜி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களான்னு போது, இல்லை அப்படிலாம் சொன்னதுல போது உடனே ரம்யா உங்களுடைய வாக் அப்படியே சிவாஜி கணேசன் சார் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. தென் அதுக்கப்புறமா அந்த 1 to 13 அதில் பேச வந்த அந்த கான்வர்சேஷன் ஆர்குமெண்ட் எல்லாமே நீங்கள் நேத்து எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ நேத்து எபிசோடுக்கான அன்சீன் வீடியோ இவ்வளோதான் காட்டியிருக்காங்க. இதில் நேத்தோட எபிசோடில் சில பேர் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேருக்கு ரியோ அண்ட் அனிதா அவங்களுடைய அந்த ஃபோன் கால் கான்வர்சேஷன் சரியோ தப்போ பயங்கரமாக கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சில பேர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, பக்காவாக பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. பாலா வந்து பக்கம் பக்கமாக எழுதியிருந்தாரு, ஆனால் அவங்க பக்கம் பக்கமாக மனப்பாடம் பண்ணி எல்லாம் பேசியிருக்காங்க, அனிதா சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கான இந்த அன்சீன் வீடியோ பற்றின ரிவ்யூ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பிக் பாஸ் பற்றின எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.